சக்திகளுக்கு காலை வணக்கம். இன்று அமாவாசை தினம். மாவட்ட நிர்வாகம் வந்து சாமி தரிசனம் செய்ய வந்து திருக்கோயில் சார்பாக அனுமதி கொடுத்துருக்காங்க. காலையில் 6 மணிலேருந்து இரவு 8 மணி வரை சாமி தரிசனம் செய்யலாம். அனைத்து பக்தர்களும் கட்டாயம் வந்து இந்த கொரோனா விதிமுறைகளை கடைபிடிக்கணும். குறிப்பாக வந்து சமூக இடைவெளி, மாஸ்க் அணிஞ்சிட்டு போகிறது, அதேபோல் நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்குது இரவில் தங்க முடியுமான்ட்டு. ஸோ கொரோனா டைமில் வந்து அதுக்கெலாம் அனுமதி கிடையாது. கோயில் நிர்வாக சார்பாக வந்து தங்கிறதுக்கு இப்போதைக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை. சில பேர் ப்ரைவேட்டில் தங்கிக்கிறாங்க, அது தெரியல என்னான்ட்டு. இது அத்தபடியாக எப்படி சிறப்பு பேருந்துக்கெலாம் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க வந்து. இப்போ அந்தந்த மாவட்டத்துலேருந்து வரத்துனா முன்னெல்லாம் வந்து சிறப்பு பேருந்தில் இயக்குவாங்க, ஈஸியாக வந்துடலாம் டைரெக்டாக. அது சேலம் ஆகட்டும், கோயம்புத்தூர் ஆகட்டும், இல்லை சென்னை ஆகட்டும், வேலூர், கும்பகோணம், சிதம்பரம் போன்ற பகுதிகளுக்கு வந்து சிறப்பு பேருந்து இயக்கிறதால ரொம்ப எளிமையாக வர முடிஞ்சுது. இந்த மாதிரி தரிசனத்துக்கு அனுமதி சிறப்பு பேருந்துக்கெலாம் வந்து மாவட்ட நிர்வாகம் இயக்கலை, அதனால் சிறப்பு பேருந்து எதுவும் கிடையாது. நீங்கள் சப்போஸ் சென்னையிலேருந்து சென்னை சைட்லேருந்து வரணுன்னா நீங்கள் செஞ்சி வந்து செஞ்சிலேருந்து தான் நீங்கள் அந்த ரெகுலர் பஸ்ஸு அதில் தான் போக முடியும். இல்லைனா நீங்கள் ஓன் வெஹிக்கிள்ஸ், அப்படி இல்லைனா ஆட்டோ, எல்லாம் காருங்க இது போல் வண்டிகளை தான் நீங்கள் பயன்படுத்த முடியும். அதே போல் இந்த சிதம்பரம் இந்த சைடுலேருந்து வரவங்க, சேலம், கோயம்புத்தூர் போன்ற பகுதியிலேருந்து வரவங்க, விழுப்புரம் வந்து விழுப்புரத்துலேருந்து செஞ்சு இப்படி தான் போக முடியும். இப்போ வேலூரில் வந்து வரவங்களாம் வந்து வேலூர் அந்த பகுதியிலேருந்து வரவங்க, நம்ம வளத்தி வேலூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வளத்தில் இறங்கி அங்கேருந்து 6 கிலோமீட்டர் ஆட்டோக்கெலாம் நிறைய இருக்குது, நீங்கள் எளிமையாக போயிடலாம். அதே போல் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைலேருந்து வரவங்க அவலூர்பட்டு வழியாகவும் போகலாம், செஞ்சி வந்து போகலாம். பெஸ்ட்டு வந்து அவலூர்பட்டு வழியாக போகிறது வந்து சிறந்த வழியாக இருக்கும். குறிப்பாக கோயிலுக்கு வர்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமாக இருந்தாலும் நமக்கு எல்லாருக்குமே ஆசை தான் இருக்கும். ஆனால் வந்து கூட்டத்தை வந்து தவிர்க்கணும், சமூக இடைவெளி இருக்கணும், மாஸ்க் அணியணும், கட்டாயம் எல்லோரும் வந்து சானிடைசர் வந்து பயன்படுத்துங்க. சானிடைசர் பயன்படுத்துனது தான் இந்த வைரஸ்லாம் வராமல் தடுக்க முடியும் வந்து. நன்றி.